அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண ஆசியுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் பரிபூர்ண ஆசியுடன், குரு சக்தி மையம் வள்ளலால் தான் பெற்ற அனுபவத்தை அகல்ல எழுதியிருக்கார். ஆனா அவர் என்ன ஒரே வார்த்தை குருமுக அறியன்றார். நான் வாழடி வாழ்ந்தேன், வாழடி வாழைய வந்து சித்தர் மரபு கூட்டன்ட்டார். அந்த அவர் என்ன தன் பெற்ற அனுபவத்தில் இருந்தாலோ அதை தான் நேரடியாக பயிற்சியாக கற்றுத்தருவதான் ஆதிநாத விஷயம் சிறப்பம்சமாகும். அந்த ஞானசரி எழுதின பாட்டில் பாருங்க, சித்தம் சிவமாக்கும் ஜோதி நான் செய்த தவத்தால் தெரிந்த உட்ஜோதி, புத்தம் அருளாகிய ஜோதி சுகபூர்ணமா ஒளில் காரண ஜோதின்ற. சித்தம் சிவமாக்கும் ஜோதி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல ஒரு இடத்துல சித்தம் பேர் இருக்கு, அங்கே தான் ஜோதி இருக்கு. சித்தம்ங்கிறது புருவமதிது இல்லை, அது இருக்கவனம் ஆதி, அங்கே தான் ஆத்மா இருக்கு, சித்தத்தில் ஆத்மா இருக்கு. அப்போ சிவமாக்கும் ஜோதி அப்படிங்கிற ஆத்மா இருக்கும் இடத்துல எண்ணல் உற்பத்தி ஆகுது, அதனால் ஆத்மா சுற்றி நெகட்டிவ் எண்ணெல்லாம் இருக்கிறது, அதை சுத்தப்படுத்தக்கூடிய ஜோதிங்கிறார். ஓகே, செய்து தவத்தால் தெரிந்த உட்ஜோதிங்கிறாரு. அப்போ தவம் பண்ணணும், சும்மா மூச்சு விட்டு விடு அப்படிங்கிற வேலையும் இல்லை, இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது பூரணமாய் ஒளிர்காரண ஜோதிங்கிறாரு. பூரணம் அப்படி என்றால் 16 அங்கலம் முள் மூச்சு. வள்ளலார் எப்பொழுதுமே இடதையும் வலதுகையை வச்சிருப்பார். சூரியகலையும் சந்திரகலையும் எப்பொழுது அடங்குதோ அப்போதான் ஆத்மா ஜோதி 16 மூச்சு ஓப்பன் ஆகும், ஆத்மா வெளிக்கும் அந்த நிலைதான். அப்போ 12 மூச்சு நின்று 16 மூச்சு 24 ஓடும், அதுக்கு பெயர் பூரணம், பூரணன் என்று பெயராகும். அந்த பூரணம் ஒளி காரண ஜோதிங்கிறார். அந்த பூரணத்தை பூரணத்தை அடைந்ததால் தான், தவம் செய்ததால் தான் உள் ஜோதியை அமுதாகிய ஜோதியை நான் கண்டேன்கிறேன். அந்த பாட்டோடைய விளக்கத்தை நேரடியாக பயிற்சியை கற்றுத்தருவதுதான் ஆதிநாதவாசி வித்தையின் சிறப்பம்சமாகும். சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.